வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முயன்ற காவலாளிகளுக்கு வெளிமாநில ஐயப்ப பக்தர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் நடந்தது என்ன? ரத்தம் சொட்ட சொட்ட தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் பின்னணி என்ன? ரங்கநாதர் கோயிலுக்கு ஆந்திர மாநிலம் ஏலூரு ஜில்லாவில் இருந்து 30க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் இன்று காலை தரிசனம் செய்ய வந்தனர். கருவறைக்கு முன்புறமுள்ள காயத்ரி மண்டபத்தில் வரிசையில் நின்றிருந்த அவர்கள் அங்கிருந்த மற்ற பக்தர்களுக்கு இடையூறு செய்யும் விதமாக முந்தி செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. பக்தர்களை தள்ளிக்கொண்டு சென்ற அவர்கள் சத்தமாக கோஷமிட்டதுடன் உண்டியலை தட்டி சத்தம் எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அங்கு பாதுகாப்புக்காக நின்றிருந்த கோயிலின் தற்காலிக பாதுகாவலர்கள் பரத், விக்னேஷ், செல்வகுமார் ஆகியோர் அவர்களை சத்தம் போட வேண்டாம் என கண்டித்துள்ளனர். அதில் ஐயப்ப பக்தர் சென்னாராவ் என்பவருக்கும் தற்காலிக பாதுகாவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாற பாதுகாவலர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து சென்னாராவை தாக்கியதாக தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த சென்னாராவுக்கு மூக்கு உடைந்து ரத்தம் கொட்டியது. அவர் காயத்ரி மண்டபத்திலேயே ரத்தம் சொட்ட சொட்ட அமர்ந்திருந்தார். இதனை கண்டு அவருடன் வந்த ஐயப்ப பக்தர்கள் ஆத்திரம் அடைந்து கூச்சலிட்டனர். பின்னர் தகவல் அறிந்து ஸ்ரீரங்கம் காவல் உதவி ஆணையர் நிவேதா லட்சுமி, ஆய்வாளர் அரங்கநாதன் உள்ளிட்டோர் கோயிலுக்கு வந்தனர். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆந்திர பக்தர்களை சமாதானப்படுத்தியதுடன் காயமடைந்த பக்தரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே பக்தர்கள் தாக்கியதால் காயம் ஏற்பட்டதாக கோயிலின் பாதுகாவலர்கள் பரத் உள்ளிட்ட 3 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இரு தரப்பும் காவல் நிலையத்தில் மாறி மாறி புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். இதனிடையே பக்தர் ரத்தம் சிந்தியதால் காலை 7 மணிக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் நடை அடைக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பரிகார பூஜைகள் செய்த பின்னர் 10 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் கோயில் அதிகாரி ஒருவர் ஆந்திர பக்தர்கள் மீதுதான் தவறு என்றும், ஒரே நாளில் பல்வேறு கோயில்களில் தரிசனம் முடித்துவிட வேண்டும் என்பதால் அவசரகதியில் மற்ற பக்தர்களுக்கு இடையூறு செய்ததாகவும் கூறியுள்ளார். இதனை தட்டி கேட்ட பாதுகாவலர்கள் மீது பக்தர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும், அதன் பிறகே இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஆந்திரால இருந்து வரக்கூடிய பக்தர்கள் அவங்க வந்தாங்கன்னா, ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா 100 பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் விடாம பிடிச்சுக்கிட்டு அப்படிதான் போவாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வன்முறையா மாறிடுது. ஊழியர்களுக்கும் வந்து ஒரு கவுன்சிலிங்கை கொடுத்து அந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பணியில் இருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையாக போகிறதுக்கு கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுருக்கோம். சில ஊழியர்கள் மரியாதை இல்லாமல் அவங்களுக்கு யாத்திரைகள் கொஞ்சம் அவமரியாதை பண்ணாமல் பேச்சுக்கள் செயல்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் தனமும் சொல்ல முடியாது. அவங்க வெறுப்பு வெறுப்பு வெறுப்பெல்லாம் யாத்திரைகள் காமிக்கிறது, அதுவும் கோவிலில் காமிக்கிறது ரொம்ப கடுமையாக தண்டித்து வச்சுருக்காங்க. ஐயப்பன் கூப்பிட்டு வரும், அவங்க பக்தினால என்ன வேணால் பண்ணுவாங்க. அது வந்து பொறுத்துக்க வேண்டியது கோவில் ஊழியருடைய கடமை. அது அவங்கள போய் கண்ணாமணம் திட்டது அடிக்கிறது உடைக்கிறது யாரும் கூடாது. இந்நிலையில் தொடர்ந்து இருதரப்பு புகாரையும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.